வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறது பத்து சோழி ஆகாயம் பார்த்து நிமிர்ந்தால் அதற்குரிய பலனை பற்றி பார்க்க போகிறோம் பத்து சோழி ஆகாயம் பார்த்து நிமிர்ந்தால் தொழில் ஸ்தானத்தை பற்றி கேட்க வந்திருக்காங்க அவருடைய அந்தஸ்தை பற்றி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பத்தாம் வீடு வந்து வெற்றியான வீடு தான் ஆனால் சற்று சரமம் அதாவது காரியம் நன்றாக முயற்சி செய்தால் மட்டும் அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் பாதகமான நிலை அதாவது இரண்டு பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் பத்தாம் வீடுங்கிறது வந்து சொந்தமான தொழில் சுய தொழில் ஸ்தானம் கூட்டு அதுக்கெல்லாம் போகக்கூடிய இது இல்லை இல்லை தனித்து நின்று செயல்படக்கூடிய நிலை தான் பத்தாம் வீடு செல்வாக்கான வீடு வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வீடும் சொல்லலாம் இந்த பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்